ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஜித் கோச். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஜித் கோச் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன வீடியோன்னு சொல்லலையா, ப்ரீத்திங் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலை. நான் ஸ்விம்மிங் பண்ணுறேன், எனக்கு ப்ரீத்திங் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ப்ரீத் பண்ணும்போதெலாம் நின்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட் கேட்குறாங்க, நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் தான், அது ஈஸியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸ்விமிங் சம்பந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போது ஸ்விம்மிங் பண்ணுறேன், எந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி வச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. எப்படி நான் தலையை தூக்கி ப்ரீத் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் காலை கீழே ஊண்டி நின்றேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா? இது ஒன்று. அப்புறம் வந்து என்னால் தலையவே தூக்க முடியல அப்படிங்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி தலையவே தூக்க முடியல, தண்ணியை குடிச்சிடுறேன், நான் தலையை தூக்கும் போதெல்லாம் உள்ளே போயிடுறேன், அந்த மாதிரி இருக்கீங்களா? ரெண்டு கெப்பாசிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்செப்ஸ், ஓகேங்களா? இதுதான் ப்ரீத்திங் கூட ப்ராப்ளமாக இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் ப்ரீத்திங் எடுக்கிறது ரெண்டு விதம் இருக்குது. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் தூக்கணும், இல்லை கொஞ்சம் நல்லா ஃப்ரண்ட்டில் தூக்கி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைடில் ப்ரீத்திங் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் தூக்கியே பழகுங்க. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்விம்மிங்லாம் கற்றுக்கப்படுறதுக்கு முன்னாடி பபுள்ஸ் பாபிங் இந்த முட்டை வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? இதை பாருங்கள். ஓகே, இந்த மாதிரியான பபுள்ஸ், இந்த பபுள்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீத்திங் வந்து மவுத்து, ப்ரீத் அவுட் வந்து நோஸ், ஓகேங்களா? இதை கண்டினியூஸாக ஒரே ரிதமாக ஃபாஸ்ட்டாக. இந்த மாதிரி பண்ணணும். என்ன எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கன்னா பிரேக் பண்ணி விடக்கூடாது, ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாகவும் விட்டுறக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் பிரேக் பண்ணி விடுறேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பிரேக் பண்ணி விடக்கூடாது. அப்புறம் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் விட்டுறக்கூடாது. இப்படி ஃபாஸ்ட்டாகவும் விட்டுறக்கூடாது. ஸ்லோலி யோகா பண்ணுற மாதிரி தான், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுற மாதிரி தான். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், அவ்வளோதான் இருக்கணும். இது ஏன் பண்ண சொல்கிறோம்? நான் உங்களுக்கு நான் ஸ்விம் பண்ணும்போது ப்ரீத்திங் தான் கேட்டேன், நீங்கள் எனக்கு சம்மந்தம்லாம் ஒன்று சொல்லித்தரீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் கான்செப்ட், இதுதான் மெயின். இந்த ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் வந்து சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளமே வராது. அதனால தான் ஃபஸ்ட்டு டேவே ஸ்விம்மிங் கிளாஸோட ஃபஸ்ட்டு டேவே ப்ரீத்திங் இந்த பபுள்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆகும். இந்த ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் இந்த சீக்வன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத்திங் பண்ணிடுவீங்க, உள்ளே இருக்கும்போது பபுள்ஸ் பண்ணுவீங்க. இந்த சீக்வன்ஸ் தான் கான்செப்டே. இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே இருக்காது. பாருங்கள்,
எப்போ தலையை தூக்கணும், எனக்கு இந்த சீக்வன்ஸ் வந்துருச்சு ஆனால் எப்போ தலையை தூக்கணும்னு தெரியல அப்படின்னா, எந்த கை புல் உங்களுக்கு பவர் கையோ அந்த கையை புல் பண்ணும்போது. ஒரு கை புல் ஆகணும், நல்லா லைட்டாக இந்த லெவலுக்கு தான் அப்போ ஆகணும். இப்படி உடம்பே மேலே தூக்கிட்டோம்னா கால் கீழே போயிடும். தலையை மட்டும் நல்லா நெக்கை ரொட்டேட் பண்ணி ப்ரீத் எடுக்கணும், இல்லை சைடில் தர முடிஞ்ச சைடில் இப்படி இந்த கழுத்து மட்டும் மேலே வந்தால், தலை மட்டும் மேலே வந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்விம்மிங்கில் சர்வே பண்ண முடியும். இல்லை அப்படி தான் கால் கீழே போய் டக்கு நின்றுருவீங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே காமன். ஏன்னா ஒரு வெயிட்டான பகுதி கா இப்படி அப் ஆகும்போது வெயிட்டான பகுதி கால் கீழே போயிடும். நம்ம ஏர் பேக் மேலே வரும்போது கால் கீழே போயிடும். ஏன்னா நம்ம பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம். கையை தூக்கும்போது தலை தூக்குனீங்க அப்படின்னா இந்த கையும் ஹெட்டும் வெயிட் ஆகி உங்களை கீழே கொண்டு போயிடும். அதனால தான் புல் பண்ணும்போது தலையை தூக்கிடுங்க, கை வரும்போது டவுன் பண்ணிடுங்க, கை என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஹெட் டவுன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கான்செப்ட். மறுபடியும் பாருங்கள், பண்ணி காமிக்கிறேன். இது ஃபார் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடு ப்ரீத்திங் அது இந்த வீடியோவில் போடணுமா அப்படின்னா வேண்டாம், குழம்பிடுவீங்க. நீங்கள் இது முடிச்சிட்டிங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள், நான் சைட் ப்ரீத்திங் எப்படி இருக்குதுன்னு சொல்லித்தரேன். இல்லை நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இது ஒரே நேரத்தில் வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை சாத்தியமாக முடியும். அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் சொன்னீங்களா அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.